Example 1.34, investigate for what values of lambda and mu the system of linear equations x plus 2y plus z is equal to 7, x plus y plus lambda y is equal to mu, x plus 3y minus 5z is equal to 5 has unique solution, no solution, unique solution, infinite number of solution. Lambda and mu value இந்த த்ரீ கண்டிஷன்ஸில் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷனில் இருக்க லேம்டா மியூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நோ சொல்யூஷனாக இருந்தால் லேம்டாவோட வேல்யூ என்ன, மியூவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். யூனிக் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா லேம்டாவோட வேல்யூ என்ன, மியூவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா லேம்டாவோட வேல்யூ என்ன, மியூவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஏ ஆக்மெண்டட் பி ஃபார்மெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஏ ஆக்மெண்டட் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ரோ 1, 2, 1, 7. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ரோ 1, 1 லேம்டா மியூ. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ரோ 1, 3 மைனஸ் 5, 5. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏ ஆக்மெண்டட் பி ஃபார்மெட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் நாம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த லேம்டா மியூ இதெல்லாம் செகண்ட் ரோவில் இருக்குது, இது தேர்ட் ரோக்கு நாம் கொண்டு வந்துடுவோம். தேர்ட் ரோ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் டூ டபுள் இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ, விச் மீன்ஸ் ஆர் டூ இன்டர்சேஞ்ச் வித் ஆர் த்ரீ. ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இப்போ என்ன வரும் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபஸ்ட் ரோ அப்படி எழுதிக்குவோம். ஆர் டூவை ஆர் த்ரீ அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஆர் த்ரீயில் இருக்கிறது ஆர் டூக்கு வந்துடும், 1, 3 மைனஸ் 5, 5. ஆர் டூ இருக்கிறது ஆர் த்ரீக்கு வந்துடும், 1, 1 லேம்டா மியூ ஆக்மெண்டட் பை. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 1 இருக்குது. இந்த 1 கீழே இருக்க இந்த ரெண்டுமே ஜீரோ ஆகணும். நமக்கு இது கஷ்டப்பட்டு ரொம்ப ஜீரோ ஆக வேண்டாம், ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்படியே மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். இந்த டேர்ம் ஜீரோ ஆகணும்னா ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன். ஆர் டூலேருந்து ஆர் ஒன்னை ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் பண்ணும்போதே நமக்கு என்னவாகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ ஆர் டூ 1, 3 மைனஸ் 5, 5. ஆர் ஒன் எழுதிக்கிறேன், 1, 2, 1, 7. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால சைனை சேஞ்ச் பண்ணும், 1 மைனஸ் 1, 0, 3 மைனஸ் 2, 1, மைனஸ் 5 மைனஸ் 1, மைனஸ் 6, 5 மைனஸ் 7, மைனஸ் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர் த்ரீ ஜீரோ ஆகணும் அப்படின்னா ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் இந்த டேர்ம் ஜீரோ ஆகணும்னா ஃபஸ்ட் ரோவிலேருந்து தேர்ட் ரோவை மைனஸ் பண்ணோன்னா ஈஸியாக கிடச்சிடும், ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். ஸோ ஆர் த்ரீ அப்படி எழுதிக்கிறேன், 1, 1 லேம்டா மியூ. ஆர் 1, 1, 2, 1, 7. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், 0, 1 மைனஸ் 2, மைனஸ் 1, லேம்டா மைனஸ் 1, மியூ மைனஸ் 7. ஸோ ஆர் டூ ஆர் த்ரீ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆர் ஒனில் எந்த சேஞ்சும் இருக்காது, ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீயை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, ஸோ 1, 2, 1, 7. செகண்ட் ரோ இதை தான் எழுதுவோம், 0, 1, மைனஸ் 6, மைனஸ் 2. தேர்ட் ரோ இதை தான் எழுதணும், 0, மைனஸ் 1, லேம்டா மைனஸ் 1, மியூ மைனஸ் 7 ஆக்மெண்டட் பை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னது ஜீரோ ஆகணும், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 1, இது கீழே இருக்க ரெண்டு எலமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 1, இது கீழே இருக்க இந்த எலமெண்ட் ஜீரோ ஆகணும். ஸோ ஆர் டூவை ஆர் த்ரீயும் அப்படியே ஆட் பண்ணணும், என்னாகும், மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஜீரோ ஆகிடும். ஸோ அப்படியே நான் ஆட் பண்ணுறேன், ஆர் த்ரீ தானே ஜீரோ ஆகணும். ஸோ ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் டூ. ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். ஸோ இப்போ நான் பாருங்கள், ஆர் த்ரீ எழுதிக்கிறேன், 0, மைனஸ் 1, லேம்டா மைனஸ் 1, மியூ மைனஸ் 7. ஆர் டூ எழுதிக்கிறேன், ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு 0, 1, மைனஸ் 6, மைனஸ் 2. ஸோ ப்ளஸ் அப்படிங்கும்போது அப்படியே ஆட் பண்ணுவோம், 0 ப்ளஸ் 0, 0, மைனஸ் 1 ப்ளஸ் 1, 0, லேம்டா மைனஸ் 1 மைனஸ் 6னா லேம்டா மைனஸ் 7, மியூ மைனஸ் 7 மைனஸ் 2னா மியூ மைனஸ் 9.
So, namakku lambda minus 7, mu minus 9, the value oru row kadaikithu. So, which is equivalent to third row thaan element transformation pannirukken. So, 1, 2, 1, 7, second row 0, 1, minus 6, minus 2, third row eludhina 0, 0, lambda minus 7, mu minus 9, augmented by. So, paarunga first row la first non-zero element 1. இதுக்கீழ இருக்க ரெண்டு எலமெண்ட்மே ஜீரோ ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் ஒன், இதுக்கீழ இருக்க எலமெண்ட்டும் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் இன் ரோ எஸ்லான் ஃபார்ம். ரோ எஸ்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறப்ப ரோ ஆஃப் ஏ என்ன இருக்குன்னு பாருங்கள். ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை மறைச்சிக்குவோம். ரிமைனிங் இருக்கிறதுல இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதில் ரோ ஆஃப் ஏனா ஃபஸ்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, தேர்ட் ஒன் நான் ஜீரோ ரோவா ஜீரோ ரோவாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ லேம்டாவோட வேல்யூ அவங்களே என்ன மூணு கண்டிஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அந்த கண்டிஷனில் கண்டுபிடிப்போம். ஏன்னா லேம்டாவோட வேல்யூ மியூ வேல்யூ தெரிகிற வரைக்கும் நம்ம ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் வி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நோ சொல்யூஷனாக இருக்கணும்னா லேம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ என்னவாக இருக்கணும். நெக்ஸ்ட் யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா லேம்டாவோட வேல்யூ மியூ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லேம்டாவோட வேல்யூ, லேம்டா மைனஸ் 7 இருக்குது, மியூ மைனஸ் 9 இருக்குது. இதிலேருந்து லேம்டாவோட வேல்யூ 7 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம், மியூ வேல்யூ 9 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே இஸ் ஈக்குவல் டூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எப்படி எடுக்கிறேன்னா, இஃப் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 7, மியூ இஸ் ஈக்குவல் டு 9, அந்த மேட்ரிக்ஸில் இருந்தே தான் லேம்டா வேல்யூ மியூ வேல்யூ எடுப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா என்னங்கிறது தெரியும். ஸோ லேம்டாவோட வேல்யூ இல்லை 7, மியூவோட வேல்யூ 9 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு எப்படி ஆயிரும், ஏ ஆக்மெண்டட் பி ஈக்குவலன் டு, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிரும், ஃபஸ்ட் ரோ 1, 2, 1, 7, செகண்ட் ரோ 0, 1, -6, -2, தேர்ட் ரோ பாருங்கள் 0, 0, லேம்டா வேல்யூ 7னா 7, -7, 0, மியூ வேல்யூ 9னா 9, -9, 0. ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏ என்ன, இதை ஆட் பண்ணிவிட்டு ரோ ஆஃப் ஏ பார்ப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, பட் தேர்ட் ஒன் ஜீரோ ரோ. ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் பி இஸ் ஈக்குவல் டு, ஏ ஆகுமெண்டட் பியோட ரேங்க் ஃபஸ்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, செகண்ட் ஒன் நான் ஜீரோ ரோ, தேர்ட் ஒன் ஜீரோ ரோ. ஸோ ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் 2 தான். பாருங்கள் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி. ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பியும் ஈக்குவலாக இருக்குது, பட் லெஸ் தேன் 3. 3ங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிளோட கம்மியாக இருக்கா. ஸோ இஃப் லேம்டாஸ் ஈக்குவல் டு 7, மியூ இஸ் ஈக்குவல் டு 9 இருக்கும்போது இட் ஹேஸ் infinitely many solution. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருந்ததுன்னு அப்படின்னா லேம்டா வேல்யூ 7, மியூ வேல்யூ 9 இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கு லேம்டாவோட வேல்யூ 7, மியூ வேல்யூ 9, இது ஒரு கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது நமக்கு இருக்க ஏ ஆகுமெண்டட் பி தானே. ஃபஸ்ட் கண்டிஷன் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 7, மியூ இஸ் ஈக்குவல் டு 9 எடுத்தோம். இப்போ செகண்ட் கண்டிஷன், இஃப் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 7 பட் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 9 எடுக்கிறேன், மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 9 எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு கிவன் மேட்ரிக்ஸ் என்னவாகிடும், இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஆகுமெண்டட் பி என்னவாகிடும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படி தான் இருக்கும், 1, 2, 1, 7, 0, 1, -6, -2, 0, 0. லேம்டா இஸ் ஈக்குவல் டு 7னா இது 0 ஆகிடும். மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா இது நான் ஜீரோ டேம், நான் ஜீரோ டேமை சம் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன் ஏதோ ஒரு நான் ஜீரோ வேல்யூ நான் கிடைக்குது, வேறு ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு 0 ஏங்கிற ஒரு நான் ஜீரோ வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா மியூவோட வேல்யூ 9 இருந்தால் மட்டும்தான் இந்த டேம் 0 ஆகும். மியூவோட வேல்யூ 9 இல்லைங்கிறதுனால இந்த டேம் 0 கிடையாது. இப்போ பாருங்கள் ரோ ஆஃப் ஏன்னா வரும், ரோ ஆஃப் ஏனா இதை ஹைட் பண்ணிக்கலாம், இதான் ஏ.
First one non-zero row, second one non-zero row, third one zero row. So row of A, A vandu non-zero row 2 irukku. Next A augmented B la evlo non-zero row irukku nu paarenga. First one non-zero row, second one non-zero row, third one also non-zero row. Ena idu or non-zero term iruka, non-zero row. So row of A augmented B is equal to 3. Ippa paarenga, ippa enna kadaikudhu, row of A not is equal to row of A augmented B. So ipdi irundhuchu appadina it has no solution, inconsistent ah iruka, inconsistent na it has no solution. The rendu not is equal to irundhale inconsistent, no solution. So appa lambda is equal to 7, mu not is equal to 9 ah irukumbodhu no solution, no solution ku value kadachiruchu. Next third one na ipdi eduthuk poran appadina rendu condition me lambda is equal to 7 eduthuren. So third condition la lambda not is equal to 7 edukuren, mu be any real number, mu vandu 0 va irukalam or 0 illama irukalam, any real number. So ipa next ipdi edukkum bodhu enakku a augmented b enna va kadaikum, first row second row apdi da irukum, 1 2 1 7 0 1 minus 6 minus 2 0 0. Third row paarenga, இதில் லாம்டா வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கேன். நாட் இஸ் ஈக்குவல் டு 7னா இந்த டேம் கண்டிப்பாக 0 ஆகாது. ஸோ சம் ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குன்னு எடுத்துக்குவோம். மியூ பி எனி ரியல் நம்பர் அப்படின்னா இது 0வாகவும் இருக்கலாம் ஆர் நான் ஜீரோ டேமாகவும் இருக்கலாம். ஸோ 0வாக இருக்கலாம் ஆர் எனி நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கலாம்னு எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு ஏ ஆகுமெண்டட் பி என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல லேம்டா வேட வேல்யூ 7 இல்லை அப்படிங்கிறதுனால இது ஒரு நான் ஜீரோ வேல்யூ வரும். மியூ வந்து 9 இருக்கலாம் ஆர் 9 இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஜீரோ வேல்யூவும் வரலாம், நான் ஜீரோ வேல்யூனாலும் வரலாம். ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏ என்னன்னு பாருங்கள். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கும்போது இதை நான் ஹைட் பண்ணிக்குவேன், இதுக்கு மட்டும் பார்ப்பேன். ஃபஸ்ட் ரோ நான் ஜீரோ ரோ, செகண்ட் ரோ நான் ஜீரோ ரோ, தேர்ட் ஆல்சோ நான் ஜீரோ ரோ. ஸோ ரோ ஆஃப் ஏயில் 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. 3 ரோ ஆஃப் ஏ ஆக்மெண்டட் பி, ஏ ஆகுமெண்டட் பிலே ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. 3 தர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஆகுமெண்டட் பி இஸ் ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். ஸோ மூணு இதுக்குமே நம்ம கண்டிஷன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஒன் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 7, மியூ இஸ் ஈக்குவல் டு 9 ஆக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு லாம்டாவோட வேல்யூ 7 பட் மியூ வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 9 எடுக்கும்போது நோ சொல்யூஷன். லாம்டா வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 7, மியூ வேல்யூ எனி ரியல் நம்பர்னு எடுக்கும்போது யூனிக் சொல்யூஷன் கிடச்சிச்சு. ஸோ மூணு கண்டிஷனுக்குமே லாம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி அது நம்ம வேல்யூ எப்படி எடுப்போம் அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற அந்த ரோ எஸ்லான் ஃபார்ம் இருக்குல்ல, இதில் இருந்து தான் லாம்டாவோட வேல்யூவை நம்ம கெஸ் பண்ணுவோம்.